嗯嗯 ஹலோ வியோஸ் இன்றைக்கி என்ன நியூஸ் பார்க்க போறோம்னா சொந்த அத்தையவே தன்னோட நண்பன் கூட சேர்ந்து பண்ண வழக்கில் ஒரு இளைஞன் கைது செய்யப்பட்டிருக்க விஷயமானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு ஹரியானா மாநிலத்தில் இருக்கக்கூடிய அம்பாலா அப்படின்ற பகுதியை சேர்ந்தவன் தான் குப்ரிஜித் அப்படின்ற ஒரு இளைஞன் இவரோட தந்தை பெயர் அமரஜித் தாயார் உயிரிழந்து போயிட்டாங்க அதனால தந்தை மகன் மட்டும்தான் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தந்தைக்கு ஒரு சகோதரி இருக்காங்க அவங்களோட பெயர் சுரிங் ஹவூர் இவங்களுக்கு திருமணம் ஆகலை வயது நாற்பதுக்கு மேலே ஆயிருக்கு இந்த மூன்று பேர் மட்டும்தான் வீட்டில் தனியாக வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க அந்த இளைஞனோட தாத்தா சேர்த்து வச்ச சொத்துக்களை வச்சுதான் அந்த குடும்பம் வாழ்ந்து வந்துட்டு இருக்கு அந்த சொத்துல அந்த இளைஞனோட தந்தைக்கும் மற்றும் அவங்களோட அத்தைக்கும் சரிசமமான பங்கு இருக்கு இந்த நிலைமையில தந்தை திடீர்னு உடல்நிலை சரியில்லாம உயிரிழந்து போயிட்டாரு அதனால அந்த சொத்து முழுவதுமே அத்தைக்கு தான் வந்து சேரும் இப்போ அத்தை திருமணமாகி வேறு குடும்பம்னு போயிட்டா மொத்த சொத்துக்களையும் தன்னோட அத்தையே சுருட்டிக்கிடுவாங்க தன்னோட தந்தைக்கு சேர வேண்டிய சரிசமமான பங்கு தனக்கு வந்து சேராது அப்படின்னு அந்த இளைஞன் நினைச்சிருக்காரு ஆனா அத்தையோ அப்படி நினைக்கல இப்போ அண்ணன் இறந்து போயிட்டாரு அண்ணனோட மகன் தான் நமக்கு பிள்ளை மாறி இனிமேல் வருங்காலத்தில் இவனை வளர்க்குறதுல தான் நம்மளோட கவனம் இருக்கணும் அப்படின்னு அத்தை நினைச்சிருக்காங்க ஆனால் அந்த இளைஞன் அப்படின்னு நினைக்காம தன்னோட அத்தைக்கு முழு சொத்தும் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அத்தையவே கொல்ல திட்டம் திட்டிருக்காரு இதனால தன்னோட சில நண்பர்கள் கூட சேர்ந்து அத்தைய கொலை பண்றதுக்கான திட்டத்தை போட்டிருக்காரு ஒரு முறை பக்கத்து ஊர்ல திருவிழா அப்படின்ற காலத்துனால இந்த ஊர் மக்கள் அனைவருமே அந்த திருவிழாவை பார்க்க கிளம்பிட்டு இருந்திருக்காங்க அப்போ அந்த இளைஞனோட அத்தையும் பக்கத்து வீட்டுக்காரவங்க கூட சேர்ந்து திருவிழா பார்க்கலாம் சொல்லி கிளம்பிருக்காங்க ஆனா அந்த இளைஞன் என்ன பண்ணிருக்காருன்னா இருங்கத்தை நீங்க அவங்க கூட போக வேண்டாம் நான் உங்களை பைக்ல கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அத்தையை பைக்ல கூட்டிட்டு போயிருக்காரு போகும்போது பின்னாடியே அவங்களோட நண்பர்களும் பைக்ல வந்திருக்காங்க அப்போ போயிட்டு இருக்கும்போது இருட்டு வழியில திடீர்னு ஒரு இடத்துல தனியா நிப்பாட்டி இருக்காரு அப்போ அக்கூட வந்த நண்பர்கள் எல்லா பேருமே சேர்ந்து அவங்களோட அத்தையை ஒரு புதர் பகுதியில இழுத்துட்டு போயிருக்காங்க அவங்களோட அத்தை விடுங்கடா என்னடா பண்றீங்க அப்படின்னு கத்தியிருக்காங்க அதுக்கப்புறமா அந்த இளைஞன் என்னை மன்னிச்சிருங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு தலையில் கட்டையால் அடிச்சு அதுக்கப்புறமா கல்வி தடுத்து கொண்டிருக்காங்க அந்த அத்தை என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதே இடத்துல குழி தோண்டியும் புதச்சிருக்காங்க யாருக்குமே தெரியாத மாதிரி அந்த இளைஞர்கள் அனைவருமே திருவிழாவும் போயிருக்காங்க அதுக்கப்புறமா ஒரு சில நாட்கள் ஆகியும் அந்த இளைஞனோட அத்தையை காணோமே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டார்கள் கொஞ்சம் சந்தேகப்பட்டிருக்காங்க அந்த இளைஞன் கிட்ட போய் எங்கப்பா போனாங்க உங்க அத்தை ரொம்ப நாள் ஆளை காணோம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும்போது அந்த இளைஞன் மழுப்புகிற மாதிரி ஏதாவது ஒரு பதில் சொல்லிருக்காரு இதனால பக்கத்து வீட்டாரர்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டு காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுக்க காவலர்கள் அந்த இளைஞனை கைது பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா அந்த இளைஞனை விசாரிக்கும் போது தான் தன்னோட நண்பர்கள் கூட சேர்ந்து தன்னோட அத்தையை கொண்டுட்டதாக வாக்குமூலமும் கொடுத்திருக்காரு சொத்துக்கள் கைவிட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிதான் அந்த இளைஞன் இந்த காரியத்தை பண்ணதாகவும் தெரிய வந்திருக்கு இந்த விஷயமானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்திருக்கு இந்த சம்பவத்தை பத்தின உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்